வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, லாஸ்ட்டு 10 டேஸாக தரிசனத்துக்கு வர்ற பக்தர்கள் க்ரௌடுன்றது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லலாம். சர்வதர்ஷனம் டோக்கன் கூட ஈவினிங் டைமில் கூட அவைலபிள் இருக்குது. இப்போ டெய்லி நான் வந்து ஈவினிங் டைமில் அவைலபிள் இருக்கா இல்லையான்ற அப்டேட்டு ஷார்ட் வீடியோஸ்ன்றது நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன். அது பக்தர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது மிட் நைட்டு ஒரு 12 மணிலேருந்து 1 மணி நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் க்ரௌட் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுனால மத்தியானம் டைமில் ஈவினிங் டைமில் கூட கிடைக்குது. ஆனால் 100% ஈவினிங் டைமில் வந்தால் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் கிடைக்குது, மத்தியானம் ஈவினிங்கில் கூட கிடைக்குது, க்ரௌடுன்றது நார்மலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கு சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்ஸு டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாம் ஒன்றும் எதுவும் டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஆர்ஜித சேவாஸ்ன்றது இந்த வைகுண்ட துவார தர்ஷனம் டேஸ். வைகுண்ட துவார தர்ஷனம்னு பார்த்தோம்னா 2025 ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 நாளுக்கு சம்மந்தப்பட்ட ஆர்ஜித சேவாஸ் எல்லாம் எதுவும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி ஜனவரி மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆர்ஜித சேவாஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதில் வந்து அந்த 10 டேஸ்க்கு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அந்த பிளாக் பண்ணதெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆர்ஜித சேவாஸ், அங்கப்பிரதக்ஷணம், சீனியர் சிட்டிசன்ஸ், பிலோ 1 இயர் பேபி தர்ஷன், இதெல்லாம் இந்த 10 டேஸ்க்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது பிலோ 1 இயர் பேபி தர்ஷன்ன்றது புக்கிங் கிடையாதுல்ல, அது டைரெக்டாக அலோவ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த பிலோ 1 இயர் பேபி தர்ஷன்ன்றது இந்த திருமலை ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் டேஸில் அதுக்கு வந்து அனுமதி கிடையாது. மிச்சம் பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸு, அங்கப்பிரதக்ஷணம், ஆர்ஜித சேவாஸ், இதெல்லாம் இந்த வைகுண்ட துவார தர்ஷனம் டேஸில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆன்லைனில் அதெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா 2-3 பக்தர்கள் காமனாக கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் பிளாக் பண்ணதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களான்ட்டு. இந்த வைகுண்ட துவார தர்ஷனம் டேஸுக்கு சம்மந்தப்பட்டு அதெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க, அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் ஒன்றும் டிடிடி கொடுக்கல. எப்படியும் வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட சர்வதர்ஷனம் கூட எங்கெங்கே கவுண்டர்ஸ் வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க அன்ற அப்டேட்டெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அந்த அப்டேட்டெல்லாம் வந்தப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் பார்த்தோம்னா ஆனுவல் பிரம்மோஸ்தவம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் பிரம்மோஸ்தவம்ன்றது நவம்பர் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 28ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 6ஆம் தேதி அன்றைக்கி வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் பஞ்சமி தீர்த்தம். டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு பத்மாவதி தாயார் டெம்பிளில் பிரம்மோஸ்தவம் எண்ட் ஆகுது. ஏன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் பிரம்மோஸ்தவம் எப்போன்னு சொல்லி 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ நவம்பர் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் பிரம்மோஸ்தவம். ஸோ இதுதான் இன்றைக்கி திருமலா திருப்பதி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.